அல்லாஹ் திருமறையிலே இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை ஏற்க மறுக்கிற காஃபிர்கள், முனாஃபிக்குகள் இவர்களுடைய ஒரு பண்பாக, ஒரு குணமாக அல்லாஹ் ஒன்றை சொல்லி காட்டுவான். அதுதான் காஃபிலத் என்பது. காஃபிலத் என்பது அலட்சிய போக்கு, கண்டுகொள்ளாத நடைமுறை, புறக்கணிப்பது என்பது அதனுடைய அர்த்தம். இது பல இடங்களில் அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்லுவான். அவர்களுக்கு இதயம் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் உண்டு, ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளைப் போல அதைவிட கேடுகட்டவர்கள். உலாஇக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள்தான் அலட்சிய போக்குடையவர்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே காஃபிர்களை பற்றி சொல்வான். அப்படியானால் இந்த கஃப்லா, அலட்சிய போக்கு என்பது ஒரு மோமினிடம், முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த அலட்சியம் என்பது வரக்கூடாது என்பதை உம்மத்துக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விசாரணை முடிந்து மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள், நரகவாசிகள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆடு ஒன்று கொண்டு வரப்படும். நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையே கருப்பு வெள்ளை கலந்த ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அப்போது ஒருவர் அழைப்பார், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். அந்த சத்தம் சொர்க்கத்தில் உள்ள எல்லாரும் கேட்டு எல்லாருமே எட்டி பார்ப்பாங்க. அப்போ அவர் சொல்வார், இது என்ன தெரியுமா, இதுதான் உலகத்திலே எல்லா உயிரினங்களையும் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம். இதுதான் மரணம். இப்போ மவுத் அப்படிங்கிறது ஒரு ஆடுனுடைய தோற்றத்தில் கொண்டு வரப்படும். உலகத்தில் உங்களை எல்லாம் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம் இதுதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அழைக்கப்படும். பிறகு நரகவாதிகளை அழைக்கப்படும். நரகவாதிகளேன்னு சொல்லி எல்லா நரகவாதிகளும் எட்டி பார்ப்பாங்க. இது என்ன தெரியுமா என்று கேட்கப்படும். இதுதான் உலகத்திலே உங்களை எல்லாம் மரணிக்க செய்து கொண்டிருந்த மரணம் இதுதான் என்று சொன்ன பிறகு அந்த அழைப்பாளர் அந்த ஆட்டை அறுப்பார். அறுத்த பிறகு சொல்வார், மரணத்திற்கு மரணம், மரணம் செத்து போச்சு, இனிமேல் யாருக்கும் மரணம் இல்லை. சொர்க்கவாசிகளே உங்களுக்கு சொர்க்கம் நிரந்தரம், நரகவாசிகளே உங்களுக்கு நரகம் நிரந்தரம் என்று அவர் சொல்வார். இந்த அழைப்பை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சொர்க்கவாசிகள் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இனி மரணம் இல்லை, அங்கு மரணமே கிடையாது. அதை கேட்டு சொர்க்கவாசிகள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தோஷத்தில் ஒருவர் மரணிப்பதாக இருந்தால் அது சொர்க்கவாசிகளுடைய அந்த சந்தோஷமாக தான் இருக்கும், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை கேட்டு நரகவாதிகள் எவ்வளவு கவலைப்படுவாங்க, ஓலமிடுவார்கள், கதறுவார்கள் என்று சொன்னால், கதறியே ஒருவனுக்கு மரணம் வர வேண்டும் என்றால் அது நரகவாதியின் அந்த கதறலாகத்தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன கிடையாது, மரணமே கிடையாது, வேதனை குறைக்கவும் படாது, மரணமும் கிடையாது. அப்போ சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவாங்க, நரகவாதிகள் கவலைப்படுவாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் இந்த ஆயத்தை ஓதுவாங்க, வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரா, அவர்களுக்கு துக்க நாளை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள். இது குதியல் அம்ர், அந்த துக்க நாளிலே யாருக்கும் மரணம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொர்க்கத்தில் நிரந்தரம், நரகத்தில் அவர்களுக்கு நிரந்தரம். வஹும் ஃபீ கஃபலா, அந்த நாள் குறித்து தான் இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், இவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. அருமையானவர்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு எப்போதுமே நினைவூட்டல், மறுமை குறித்தாகட்டும், நல்ல விஷயங்கள் குறித்தாகட்டும். ஒரு முஸ்லிமுக்கு அது காஃபிருடைய குணம், கஃபலத் என்பது, கவனக்குறைவு என்பது அவர்களுடைய குணம். அது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கி கடு வழியாக போகிறாங்க. அங்கே மக்கள் ஒரு இடத்துல குழுமி அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒருவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்ய வந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். மவுத்துன்னு சொன்னதும் பெருமானார் ஒரு நிமிஷம் அடுங்கி போயிட்டாங்க. நபிமார்களுக்கு அச்சம் இல்லை, நபிமார்களுக்கு பயம் இல்லை, நபிமார்களுக்கான தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்றதுமே நடுங்கிடுறாங்க. என்ன பெருமானார் சொல்லுவாங்க, இன்னலில் மௌதி ஃபஸஅன், மரணத்திற்கு திடுக்கறக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மரணம் என்றதுமே நடங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மரணத்தை குறித்த எச்சரிக்கையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உலக வாழ்க்கை கவர்ச்சியானது, மயக்கக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில ஏமாந்து அதிலே மூழ்கிடக்கூடாதே என்பதற்காக அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அன்றைய காலத்துல ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே தலையை கீழே போட்டு மௌனமா அழுதுகிட்டே போவாங்களாம். எல்லாம் தலையை கீழே போட்டு மௌனமா அழுதுகிட்டே போவாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னா, மரணங்கள், ஜனாசாக்கள் அங்க கூட நாம உலகத்தை பேசுறோம். கொஞ்சம் தொழுகை, ஜனாசா தொழுகைக்காக வேண்டி எல்லாம் வர்றதுக்கு வெயிட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல கூட வியாபாரத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா தப்பி தவறி கூட மௌத்து சிந்தனை வந்துடக்கூடாது. அதனால அங்க கூட என்னப்பா வியாபாரம் எப்படி இருக்குது, கடை எப்படி இருக்குது இல்லையா, அதே நிலைமை நமக்கு வரும் என்பதை நாம யோசிக்கிறது இல்லை. எல்லா இடங்களிலுமே நம்முடைய நிலைமை என்ன, கஃபலத்து தான். ஆகிரத்தை குறித்து, மரணத்தை குறித்து எல்லா நிலைகளிலும் நாம மறந்துருக்கிறோம். வணக்க வழிபாடு, அப்போ மரண சிந்தனை இல்லை, ஆகிரத்துடைய சிந்தனை இல்லைன்னு சொன்னா அதனுடைய தாக்கம் எல்லாவற்றிலும் வெளிப்படத்தான் செய்யும். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் இருக்கும், காலை மாலை திக்ருகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் இருக்கும், எல்லா விஷயங்களிலும் அலட்சிய போக்கு. ஒரு வகையில் காஃபிர்கள் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அந்த குணம் முஸ்லிம்களாகிய நம்மிடமும் வந்துவிட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு நாம் பல சோதனைகளை, அடுக்கடுக்கான சோதனைகளை சந்திக்கிறோம்.